அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமோட ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆன்சர் கீ தான் பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து தமிழுக்கு ஆன்சர் கீ போட்டாச்சு, புக் அண்ட் பேஜ் நம்பரோட போட்டிருக்கோம். இது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன், சரியா? பேஜ் நம்பர் வந்து போடல, எந்தெந்த புக்கில் இருக்குதுன்னு போட்டிருக்கேன். ஸோ அந்தந்த டாபிக் வந்து அப்படியே எக்ஸாக்டாக இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் இதுக்கு வந்து தேவையில்லை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. இது வந்து ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிறாதீங்க, என்னென்னு சொல்லி எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கோங்க, சரியா? புலித்தேவரின் ஆப்ஷன் வந்து பி. புலித்தேவரின் இறப்பு வந்து 1767. குயிலின் இறப்பு வந்து 1780. கட்டபொம்மனின் இறப்பு 1799. மருது சகோதரர்களின் இறப்பு வந்து 1801, சரியா? ஸோ ஆப்ஷன் பி 1, 2, 3, 4. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலட்சுமி ரெட்டி. ஓகே, தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? ஆப்ஷன் பி முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்து திருக்குறள்லேருந்து குவெஸ்டின் கேட்டிருக்காங்க. தந்தை மகர் காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது? அவையில் முந்தியிருக்க செய்தல், ஆப்ஷன் ஏ. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் வந்து ஆப்ஷன் சி பாருங்கள், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 6th சோசியல் புக்கில் இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு சரியான இணைகளை தேர்வு செய்க. இது வந்து 10th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பும் முத்து வடுகநாதர் காளையார் கோவில் போரும் தான் கரெக்ட், ஓகேவா? 2 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி. ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ பாருங்கள், பூரணி, ஓகேவா? ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ வந்து ஊருணி. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். சிவசுப்பிரமணியனார் வந்து நாகலாபுரம், கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டை, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை, தீரன் சின்னமில்லை வந்து சங்ககிரி கோட்டை. இது வந்து 10th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து பொறுத்துக்க தான். இது வந்து 7th 3rd டைம் பாலிட்டியில் இருக்குது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து 1986. இது வந்து ஒரு பாக்ஸில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. சட்ட அளவியல் சட்டம் 2009. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வந்து 1955. கள்ள சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் வந்து 1980, ஓகேவா? ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? ஆப்ஷன் ஏ பாருங்கள், 4, 1, 5, 2, 3. பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம். சரியா, ஏமம்னா பாதுகாப்பு. அடுத்து பொருந்தாததை கண்டுபிடி. இதில் வந்து ஆப்ஷன் சி பாருங்கள், பெருஞ்சேரல் இரும்புறை. இவர் வந்து சேர மன்னர், மற்ற எல்லாருமே வந்து சோழ மன்னர்கள். கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்க மருவிய காலத்தின் சரியான கூற்று எது? ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. 18 நூல்களை உள்ளடக்கிய 15 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும், சரியா? ஓகே, 1 மற்றும் 2 சரி. அடுத்து பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. இது வந்து எக்கனாமிக்ஸில் இருக்கும், ஓகேவா? பிறப்பு விகிதம் வந்து இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறதுனா, ஆப்ஷன் வந்து பாருங்கள், ஆப்ஷன் டி 4 மட்டும். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பவற்றுள் எவை சரியானவை? 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் ஏ. இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது. ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் 2 உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும். பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர் நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றது? பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 32 மற்றும் சட்டப்பிரிவு 226. இது வந்து 10th பாலிட்டியில் இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தேசிய ஊராட்சி நாள் வந்து 24 April, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்க. இழுக்காய் இயன்றது அறம் எவைன்னு சொல்லி ஆப்ஷன் ஏ பாருங்கள், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் இயன்றதம் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் வரும், ஓகேவா? அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். கீழ்கண்ட கலப்படத்தை உணவோடு இணை செய்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து பாலில் கலக்கிறாங்க, உணவு நிற மூட்டிகள் பசுமை தோற்றம், கால்சியம் கார்பைடு வந்து வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு, கார்னோபா மெழுகு வந்து பளபளப்பான தோற்றம். ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. அடுத்து நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது. நுண்ணீர் பாசன திட்டத்தில் அளவான நீர் சீரான கால இடைவெளியில் பாய்ச்சப்படுகிறது, ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 6 சரி. 6 என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 12th பாலிட்டியில் இருக்குது. சர்க்காரி ஆணையம் வந்து மத்திய அரசாங்கம், ராஜமன்னார் குழு வந்து
தமிழ்நாடு அரசாங்கம், ஆனந்தபூர் சாஹிப் தீர்மானம், அகாலிதளம், பொம்மை தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம். சரியா? ஆப்ஷன் பி 4123. அடுத்து, ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை எவை என வள்ளுவர் கூறுகிறார்? பணிவும் இன்சொல்லும். சரியா? பணிவும் இன்சொல்லனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிறன் சொல்லுவாங்களா? அந்த திருக்குறள். திருக்குறள்லாம் மோஸ்ட்லி தெரிஞ்சுன்னா அதுலேருந்து கேட்குற கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க திருக்குறள் எல்லாமே. அடுத்து, கீழ்கண்ட நாடுகளை அதன் மார்ஸ் மிஷன் உடன் பொறுத்துக்க, சேட்டலைட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூஎஸ்ஏ வந்து சைக், இந்தியா மங்கள்யான், ஜப்பான் வந்து டெரக்ஸ், சீனா வந்து ஜெங்கி. சரியா? ஆப்ஷன் பி 2143. அடுத்து, 2020-21 இருக்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. இறங்கு வரிசைன்னு என்னென்னா, ஹை நம்பர்லேருந்து லோ நம்பருக்கு. சரியா? அதாவது ஹை பர்சன்டேஜ்லேருந்து லோ பர்சன்டேஜுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 41325 இதான் ஆப்ஷன் டி தான். சரியா? ஃபஸ்ட்டு வந்து நிறுவன வரி, அடுத்து ஜிஎஸ்டி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீர்வை, அடுத்து தனி வருமான வரி, அடுத்து சுங்கவரி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51AK எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன், 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து, கட்சி சின்னம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து மூன்று இணைகள் வந்து கரெக்டு. சரியா? மூன்று இணை இதில் வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எத்தனை இணைகள்னு கேட்டிருக்காங்க. மூன்று இணைகள். அடுத்து, பல்வேறு சமுதாயங்களுக்கிடையான சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை வந்து சமுதாய நல்லிணக்கம் எனப்படும். ஆப்ஷன் ஏ. வாகனங்கள் பழுதுபார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன் சி, பாஸ்கல் விதி. அடுத்து, கீழ்காணும் சமன்பாடுகளில் எது விசைக்கான சமன்பாடு இல்லை? சரியா? ஃபஸ்ட்டு எதெல்லாம் விசைக்கான சமன்பாடுன்னு தெரிஞ்சாதான் அது எது இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எஃப் ஈக்குவல் டு டெல் பி இன்டு டி, இதான் வந்து விசைக்கான சமன்பாடு இல்லை. அடுத்து, இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்துகிறது, அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது. ஆப்ஷன் டி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பதற்கு ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்து வந்து, தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்குறாங்க. சரியாக பொருந்தியுள்ளது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம், 21A வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை, 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அப்போ 17 பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்புன்னு கொடுத்துருக்காங்களா? இதுதான் தவறு. 16 தான் வந்து பொது வேலைகளில் சம வாய்ப்பு, 17 வந்து தீண்டாமை வரும். ஓகேவா? இது வந்து 10th பாலிட்டியில் இருக்குது, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவுறுத்தல் செயற்கருவி 1935 போல் தோற்றமளிப்பவையாகும். ஆப்ஷன் சி பாருங்கள், அறிவுறுத்தல் செயற்கருவி 1935. நெக்ஸ்ட்டு, மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதுக. இது வந்து 10th ஜியாகிரஃபியில் இருக்குது. இறங்கு வரிசைன்னா ஹை டு லோ. சரியா? அதிகமான அளவுலேருந்து கம்மியான அளவுக்கு போகணும். 1423. ஓகேவா? ஆப்ஷன் டி பாருங்கள். ஃபஸ்ட்டு தருமபுரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அடுத்து ஈரோடு, அதுக்கப்புறம் வேலூர். ஓகேவா? ஆப்ஷன் டி. கீழ்கண்டோட சரியான குற்று வந்து, சிங்க் பிளண்ட் காந்த பிரிப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது, ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது, உருகிய அலுமினவை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 தான் கரெக்ட். ஓகேவா? ஹேமடைட் வந்து புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. தேர்டு பாருங்கள், உருகிய அலுமினவை மின்னற்பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது. இந்த ரெண்டு தான் கரெக்டு. அடுத்து, கீழ்கண்ட திட்டங்களை காலை முறைப்படி வரிசைப்படுத்துக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஆப்ஷன் பாருங்கள் பி. சரியா? 4321 விஸ்வேஸ்வரய திட்டம் தான் ஃபஸ்ட்டு, அடுத்து ஜவஹர்லால் நேரு திட்டம், அடுத்து பாம்பே திட்டம், அடுத்து காந்திய திட்டம். இந்த திட்டம்லாம் வந்து என்ன இயர்னு சொல்லி தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இயர் எழுதலாம் நினச்சேன், மறந்துட்டேன். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. அடுத்து, புவிசார் குறியீடு. சரியா? 10th ஜியாகிரஃபியில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகேவா? எண்ணி கூட பார்த்துக்கோங்க எத்தனை கொஸ்டின் ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்துருக்காங்கன்னு. மஞ்சள் வந்து ஈரோடு, பாய் பத்தமடை, வண்ணப்பூச்சி ஓவியம் வந்து தஞ்சாவூர், சுங்குடி வந்து மதுரை. ஆப்ஷன் பி 2341. அடுத்து, மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் வந்து ஷேல் வாயு. இது வந்து 10th சயின்ஸில் இருக்குது. ஆப்ஷன் ஏ, ஷேல் வாயு. அடுத்து வந்து, கூட்டு பொருளை அதன் வினைபட தொகுதியுடன் இணைனா, இதுக்கு பாருங்கள் ஆல்கஹால், ஆல்டிகைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி 2341. இதுவும் 10th சயின்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசம் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர், இந்திய பிரதமர், நிதி ஆயோக்கின் தலைவர்,
இந்திய நிதியமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுகிறார். நிதி ஆயோக் பற்றி எந்த கூற்று சரியானதுன்னா ஆப்ஷன் பி ரெண்டு மற்றும் இந்திய பிரதமர் வந்து நிதி ஆயோக்கின் தலைவர். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகள் வந்து எது தவறாக இருந்துன்னு கேட்டிருக்காங்க. அரசியல் உரிமைகள் உள்ளடக்கியதில் வந்து அரசு பணிகளில் பதவி வைக்கும் உரிமை அரசை விமர்சிக்கக்கூடாது, ரெண்டும் வந்து அரசியல் உரிமைகளில் தவறானது. அடுத்து வந்து எபிதீலியல் செல்ல புற்றுநோய் உருவாவதற்கு கார்சினோமா என்று பெயர், ஆப்ஷன் சி. சரியா, ஆப்ஷன் சி தான் இருக்குது. அடுத்து வந்து தேசிய பூங்காலாம் பார்த்தீங்கன்னா கீர் தேசிய பூங்கா வந்து குஜராத், கார்பட் தேசிய பூங்கா வந்து உத்தரகாண்ட், ராஜ்கீர் தேசிய பூங்கா வந்து ஜார்க்கண்ட், ரந்தம்பூர் தேசிய பூங்கா வந்து ராஜஸ்தான். ஆப்ஷன் சி 3421. அடுத்து வந்து ஐந்தாண்டு திட்டத்திலேருந்து எப்போவுமே குவஸ்டின் கேட்டுருவாங்க. இதுக்கு பாருங்கள், முதல் ஐந்தாண்டு திட்டம் அகதிகள் உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள், இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பொருளாதார நிலைத்தன்மை, மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி, நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வந்து சுய உருவாக்க பொருளாதாரம். ஆப்ஷன் சி 3124. அடுத்து விருதுகள் மற்றும் அங்கீகாரம் வந்து பாருங்கள், விருதுகள் அங்கீகாரம் பெருந்தலைவர் காமராஜர் விருது வந்து சிறந்த செயல்பாட்டிற்கான விருது, புதுமை பள்ளி விருது வந்து சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல், கனவு ஆசிரியர் விருது வந்து பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல், ராதாகிருஷ்ணன் விருது வந்து ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குதல். ஓகேவா, ஆப்ஷன் பி 2314. தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் மூன்று ஆறுகள் 10th ஜியோகிராஃபியில் இருக்குது, நர்மதை, தபதி மற்றும் மாகி. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து வந்து 10th சயின்ஸில் பாருங்கள், சரியான இணையை கண்டுபிடி, பியூரின் அப்படின்னா அடினைன் மற்றும் குவானைன். சரி, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்திடுங்க. சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா வந்து தரிசு நிலம், அப்ரகதா வந்து வனநிலம், பஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலம். ஓகேவா, ஆப்ஷன் சி 2143. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து பெங்களூர். ஓகேவா, அதெல்லாம் ஜென்ரல் ஜிகே தான். இந்தியாவின் மின்னியல் தகரம் வந்து எதுனா பி ஆப்ஷன், பெங்களூர். அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, கால்வனாமீட்டர் வந்து மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய, வோல்ட் மீட்டர் மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட, அம்மீட்டர் வந்து மின்னோட்டத்தை அளவிட, மின் தடையாக்கி மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ 4321. அடுத்து பார்த்திங்கன்னா சரியான இணையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 மற்றும் 2 தான் சரி. ஓகேவா, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் வந்து சரத்து 269, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது வந்து 268. ஓகேவா, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு கேட்பாங்க, யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக. இதுக்கும் வந்து இது எந்தெந்த இயர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கும் வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் மறந்துட்டேன். ஓகேவா, இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ரிமைண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கமெண்ட் போட்டுட்டு அதை பின் பண்ணி ஃபஸ்ட் கமெண்ட்டாக வைக்கிறேன், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுக்கு பார்த்தீங்கன்னா பி ஆன்சரு 3412. ஃபஸ்ட்டு வந்து குடியரசு, அடுத்து புரட்சி, அடுத்து பகுத்தறிவு, அடுத்து விடுதலை. ஓகேவா, இது வந்து 10th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோமல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களை மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மை வலியுறுத்துவது. காரணம் வந்து மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடையவனால் உதவுகின்றன. இதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ. ஓகேவா, அடுத்து கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் உள்ளன, அலையாத்தி காடுகள், மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ரெண்டுமே சரிதான். ஓகேவா, இதுவும் 10th ஜியோகிராஃபியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் CDRI கொரோனா வைரஸின் ஒமிக்ரான் மாறுபாட்டை சோதிக்க உள்நாட்டிலேயே ஓம் எனும் RT-PCR கண்டறியும் கருவி உருவாக்கியுள்ளது. செகண்ட் வந்து ஒமிக்ரானின் குறிப்பிட்ட சோதனைக்கு எந்த ஒரு அரசு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி வந்து ஓம், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மூன்றாவது கொரோனா வைரஸ் சோதனை கருவி தான் ஓம். ஓகேவா, 1, 2, 3 மூணுமே ரைட்டு. ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட்டு பின்வரும் பத்தியை படித்து வினாவிற்கு பதிலளிக்கவும். இதுக்கு வந்து இதான் ஆப்டாக இருக்கும். ஓகே, ஆப்ஷன் டி பாருங்கள். கப்பல் கட்டும் பாரம்பரியத்தில் தமிழர்களின் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்கியது நோக்கமாகும். இந்த பத்தி படித்து பார்த்திங்கன்னா இதுதான் எக்ஸாக்டாக வருது. அடுத்து பின்வரவற்றில் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணையாறு ஆகும். ஆப்ஷன் ஏ ஹிரண். நெக்ஸ்ட்டு அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொறுத்துக. கீழடி வந்து சிவகங்கை, கொற்கை வந்து தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், குறும்பன்மேடு வந்து தஞ்சாவூர். ஓகேவா, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக. 2 மற்றும் 3 வந்து தவறானது, 2, 3 தவறானது. அப்போ 1, 4 கரெக்டு தானே. மகாராஷ்டிரானா ஈரவை சட்டமன்றம், ஆந்திர பிரதேசமும் ஈரவை சட்டமன்றம். அப்போ எது கரெக்டுன்னு சொல்லி எது தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா எது கரெக்டுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிக. ரெண்டு மற்றும் சரி. ஆப்ஷன் ஏ ரெண்டு மற்றும் சரி. 1929 பகத்சிங் பி கே தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசினார். இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொன்றிருக்கும் என கூறியவர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் பி. இது வந்து 8th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் எவை சரியான வாக்கியங்கள்? ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளன. ஆப்ஷன் பி பாருங்கள். 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட்டு, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களை தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட 3 அரசமைப்பு கூறுகளை திருத்தியது. ஆப்ஷன் சி பாருங்கள். 338B, 342A மற்றும் 366. நெக்ஸ்ட்டு, சரியான குற்றை தேர்வு செய்வோம். பாளையக்காரர் முறை 1, 2 மற்றும் 3 ஆகியவை சரி. சரி, ஆப்ஷன் பி பாருங்கள். 1, 2, 3 சரி, 4 மற்றும் தவறு. நெக்ஸ்ட்டு, கிபி 1st நூற்றாண்டில் கிறித்துவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான புனித தாமஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. இவன் 10th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இது ஆல்ரெடி குரூப் 2 கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. அதவே திருப்பி அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேவா. கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4123 ஆப்ஷன் டி. ஓகேவா. இதுக்கும் இயர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து, கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. இது வந்து 25314 ஆப்ஷன் பி. ஓகேவா. ஏ சுப்பராயலு ரெட்டியார், பி சுப்பராயன், அடுத்து வந்து பி முனுசாமி நாயுடு, பி டி ராஜன், சி ராஜாஜி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, இது வந்து 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. எல்லாமே நியூ புக்கில் இருக்குது. பின்வரும் நூற்றில் எந்த சபை இரட்டமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? ஆப்ஷன் டி பாருங்கள். ஆதி திராவிட மகாஜன சபை. இது வந்து 10th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, சிந்து சமவெளி நகரங்கள் அகழ்வாராய்ச்சியாளர். இது வந்து ஆப்ஷன் பி. 2341 சன்குதாரம் வந்து என்ஜி மசும்தார், லோத்தல் வந்து யாருன்னா எஸ் ஆர் ராவ், பனாவளி வந்து ஃபிஸ்ட்டு, மிட்டாதல் வந்து சூரஜ் பான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, குரோமோசோம் 21 ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது டவுன் சின்ரோம். 10th சயின்ஸில் இருக்குது. அடுத்து, சரியான இணையை தேர்வு செய்ய வந்து 1, 3, 4 இந்த 3 ரைட்டு. சரியா, பட்டடக்கல் அப்படின்னா வாதாபி சாளுக்கியர், எல்லோரா குகைகள் வந்து ராஷ்டிரகூடர்கள், மாமல்லபுரம் வந்து நரசிம்மவர்மன். 6th ஹிஸ்ட்ரியில் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டின் முதலாவது பல்முனையம் சரக்கு போக்குவரத்து பூங்காவில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அமைப்பிற்கு தொடர்பு இல்லை. ஓகேவா. எதுக்கு வந்து நாட் ரிலேட்டட்னு கேட்குறாங்க. ஓகேவா, நாட் அ பார்ட் ஆஃப். ஓகே, ஆப்ஷன் டி. 2021 ஞானபீட விருதை வென்றவர் வந்து தாமோதர் மௌசோ. ஓகேவா, ஆப்ஷன் ஏ. இயர் பார்த்துக்கோங்க, 2021 கேட்டிருக்காங்க. சரியா. அடுத்து, கீழ்கண்டவற்றில் தவறான குற்றை கண்டறிக. சிவாஜி ராஜ்கோஸ் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார். இது வந்து தவறான குற்று. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, சரியான குற்று வந்து 2, 3, 4 சரி. ஓகேவா, டி ஆப்ஷன். என்னன்னு பாருங்கள், 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார். சக்கரவர்த்தினி, சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதி பணியாற்றியவர். தி இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். இந்த 3 கரெக்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1968. அடுத்து, இதில் பாருங்கள், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலக் கொள்கை குறிப்பு இந்த மாதிரி இந்த கோவிட் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே உண்மை, ரெண்டுமே சரியான விளக்கம். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வராகமிகரர் வானியல் அறிஞர், காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹா வந்து அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி வந்து மருத்துவர். சரி, ஆப்ஷன் சி. ஓகே, ஜிகேக்கு வந்து ஆன்சர் கே முடிஞ்சிருச்சு. இதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக அந்த இயர்லாம் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். அது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எதுக்கு போடணும்னு இப்போ சொன்னோன்னு சொல்லிட்டு அது நெக்ஸ்ட்டு வந்து போட்டுடலாம். ஓகே, இந்த இது பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து மேக்ஸுக்கு வந்து டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டுருக்கோம், அதுவும் பார்த்துருங்க. தமிழ் ஆன்சர் கே பார்க்காதவங்களும் பார்த்துருங்க. அதில் வந்து பேஜ் நம்பர் அப்புறம் எந்தெந்த புக்கில் அப்படின்னு சொல்லியெல்லாம் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், ஆல் செலக்ட் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆகும். நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகாது. நீங்களாம் சேனல் பேஜ் போய் பார்த்தா தான் தெரியும். ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.